வந்து கரிஷ்மா சமையல். இன்னைக்கு நம்ம கரிஷ்மா சமையல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பனானா மில்க் ஷேக். எப்படி செய்யறதுன்னு அங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு பனானாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தோல் எரிச்சு கட் பண்ணிடலாம். வாழைப்பழம் ரெண்டு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை 6 ஸ்பூன், பால் 1 கப், ஐஸ் கியூப்ஸ் 4 ஆப்ஷனல் தான். இப்போ மிக்சி ஜாரில் பனானாவை சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சமாக, சர்க்கரை 6 ஸ்பூன், ஐஸ் கியூப்ஸ் 4 ஆப்ஷனல். எல்லா திங்ஸும் போட்டாச்சும் ஒரு அரை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் ஷேக்கை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் டூப்பரான பனானா மில்க் ஷேக் ரெடி. இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவாங்க. பை பாய்.